சாகுந்தலத்தினுடைய அஞ்சாவது அங்கத்துல இருக்கும். சோ அந்த ஔத்சுக்கிய மாத்திரம் அவசாதயதி அந்த ஸ்லோகத்தோட நிறுத்தினோம் இல்லையா? ஔத்சுக்கிய மாத்திரம் அவசாய அவசாதயதி பிரதிஷ்டா கிளிஷ்ணாதி கிளிஷ்ணாதி லப்த பரிபாலன விருத்திரேனம் ந அதிஸ்ரம அபநயனாய நஜஸ்ரமாய ராஜ்யம் ஸ்வஹஸ்த திருத தண்டம் இவ ஆதபத்தம். சோ வந்து என்ன அப்படின்னா, அந்த ராஜ்யமானது பெரிய அந்த ஔத்சுக்கியத்தை தான் வந்து ஒரு ஒரு பதவிங்கிறது அதனால கிடைக்கிற ஒரு எக்ஸைட்மெண்ட்டை தான் பூர்த்தி பண்ணுமே வழிய, அதனால சுகம்ங்கிறது கம்மி துக்கம் தான் ஜாஸ்தி அப்படின்னு ராஜா தனக்குள்ளே சொல்லிக்கிறான். தனக்குள்ளதான ஆத்மகதம் தானே, அது ஆத்மகதம் போடல சொல்றான். ஓகே, சொல்றது அப்ப கேட்டுக்கிறான் புத்தவான். அப்ப வந்து இந்த வைதாலிகவ் வரான். வைதாலிகாக அப்படிங்கிறவா யாரு அப்படின்னா, தத்தத் பிரஹரக யோகியைஹி ராகைஹி தற்கால வாஜிபிஹி ஸ்லோகைஹி சரபசமேவ விதாலம் காயன்னு வைதாலிக பவதி. சோ அந்தந்த ராகங்கள் அந்தந்த வார்த்தைகளுக்கு உச்சிதமான ராகங்களை பிரயோகப்படுத்தி அந்த கான்டெக்ஸ்டுக்கு ஏத்த மாதிரி சரபசம் ரொம்ப வேகமாக வந்து யாரு வந்து சொல்றாளோ விஷயங்களை அவதான் வைதாலிகா. இங்க ரெண்டு வைதாலிகா வரா, வைதாலிகௌ விஜயதாம் தேவஹ நேபத்திய. சோ வந்து தேவஹ விஜயதாம் அப்படின்னு சொல்லிட்டு வரா. அதுல ஃபர்ஸ்ட் பிரதமாக படிங்க. ஆமா ஆமா ஆமா, தற்கால வாஜிபிஹி ஸ்லோகைஹி அப்படின்னா அந்த காலத்துக்கு அந்த கான்டெக்ஸ்ட் அந்த நேரத்துக்கு உச்சிதமான வார்த்தைகளை அங்க. அப்ப வந்து ராஜா வந்து ரொம்ப வந்து துக்கத்துல இருக்கும்போது நீ வந்து ஏதோ ஒண்ணு வந்து சந்தோஷம் ஏதோ ஒண்ணு சொன்னு வச்சுக்கோ, கோபம் வரும். அதே சமயத்துல அவன் வந்து சுகமா இருக்கும்பொழுது வாண்டாத ஒரு விஷயத்த கொண்டு வந்து டெலிவர் பண்ணினாலும் இருக்கும். சோ அந்தந்த காலத்துக்கு உச்சிதமாக ராஜாக்கு வந்து எது உச்சிதமா இருக்குமோ அத சொல்றவா இந்த வைதாலிகா. பிரதிதினம் அதவா தே விருத்திர் ஏவம் விதைவ கி அனுபவதி கி மூர்த்னா பாதபஹ தீவிர உஷ்ணம் சமயதி பரிதாபம் சாயையா சன்ஸ்ருதானாம். சோ வந்து என்ன அப்படின்னா, ஸ்வசுக நிரபிலாஷா கித்தியசே லோகஹேதோ. ராஜா வந்து இந்த மாதிரி இந்த ராஜ்யம் அடையிறது அப்படிங்கிறது வெறும் ஔத்சுக்கியத்தை தான் வந்து போக்கடிக்கிறதே வழிய, அது வந்து லவலேஷம் சுகம் நிறைய அதிக துக்கம் தான் கொடுக்கறது அப்படின்னு சொன்னதுக்கு இவ வந்து சொல்றான் என்ன அப்படின்னா, நீ எடுத்துட்டு இருக்கிற பதவிங்கிறது அந்த மாதிரி. சோ நீ வந்து லோகஹேதோஹோ கித்தியசே, நீ வந்து இந்த லோகத்துக்கோசரம் நீ வந்து கஷ்டப்படுற. ஆமா, நீ வந்து உன்னுடைய ஸ்வ சுக நிரபிலாஷகா சன்னு, உன்னுடைய சுகத்தில் அபிலாஷ ஆசை இல்லாதவனாக இருந்து கொண்டு நீ வந்து லோகஹிதோகோ கித்தியசே. இது வந்து பிரதிதினம் விருத்திரேவ ஏமம் விதா. சோ ராஜாவா அடைஞ்சுட்ட ஆயிட்ட அப்படின்னா உனக்கு உன்னுடைய விருத்தினா வியாபாரம், உன்னுடைய பொழப்பே இப்படிதான், உன்னுடைய கிரியையே இப்படிதான் இருக்க போறது, வேற ஆக்ஷனே வேற வழியே கிடையாது உனக்கு. என்ன மேலும் என்ன, அது வந்து ஒரு ஒரு பேரலா ஒரு திருஷ்டாந்தத்தோட சொல்றாரு என்ன அப்படின்னா, பாதபங்கள் வந்து அத்தனை உஷ்ணத்தையும் தன்னுடைய தலையில வாங்கிட்டு கீழே இருக்கிறவாளுக்கு வந்து சாயா அந்த நிழலை கொடுத்துட்டு ஆசிரிதானாம் சாயையா பரிதாபம் சமயத்தி, அந்த அந்த விக்ஷத்தை வந்து ஆசிரயணம் பண்றவாளுக்கு வந்து தன்னுடைய நிழல்னால அவளுடைய பரிதாபத்தை தாபத்தை வந்து குறைக்கிறது. சோ அந்த மாதிரி ராஜாங்கிறவன் அப்படிதான் அப்படின்னு இதான் ஸ்லோகார்த்தம். அன்வயம் அதெல்னா, ஸ்வசுக நிரபிலாஷக துவம் சன்னு துவம் பிரதிதினம் லோகஹேதோஹோ
வித்தியதேன்னு போட்டிருக்காரு சில பேர். இங்க கித்தியதே கித்தியசே அதுவே நன்னா இருக்கு. கித்தியசே அதவா தே விருத்திஹி ஏவம் விதா ஏவ அஸ்தி ஹி பாதபா மூர்த்னா தீவிரம் உஷ்ணம் அனுபவதி சாயையா ஆசிரிதானாம் பரிதாபம் சமயதி. சோ வந்து என்ன அப்படின்னா, ச ஸ்வ சுக நிரபிலாஷக சன்னு, தன்னுடைய உன்னுடைய ஸ்வசிய சுகம் அதுல ஆசை வைக்காம நிஸ்பிருகமா இருந்துட்டு ஒரு ஒரு ஆசையை வைக்காமல் துவம் நீ பிரதிதினம் ஒவ்வொரு நாளும் லோகஹேதோஹோ கித்யசே இந்த லோகசிய லோகானாம் ஹேதுகு அந்த லோகத்தை பொருட்டு நீ வந்து என்ன பண்ற அப்படின்னா வந்து கஷ்டத்தை வந்து அனுபவிக்கிற அதாவது ஜனகல்யாணாய கித்யசே கிளேஷம் அனுபவதி அனுபவசி துவம் அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா அதவா தே விருத்திஹி ஏவம் விதா ஏவ இந்த உன்னுடைய விருத்தி உன்னுடைய அந்த வியாபாரம் உன்னுடைய அந்த காரியமே நீ எடுத்துக்கொண்டு இருக்கிற அந்த வர்த்தனம் இருக்கு பேர் யூ ஹவ் டேக்கன் த ரோல் ஆஃப் அ கிங் சோ இனிமே நீ வந்து இது பண்ண முடியாது அதை பத்தி புலம்ப முடியாது பிரதி தினம் அதுக்கப்புறம் மேலும் என்ன அப்படின்னா இங்க வந்து என்ன சொல்றார் அப்படின்னா ஹி பாதபக மூர்த்னா தீவிரம் உஷ்ணம் அனுபவதி பாதபக அந்த விருட்சங்கள் பாதேன பிபதி இது பாதபாக பாதத்தினால குடிக்கிறதுனாலதான் அது ஜலத்தை இழுத்துக்கிறதோனும் ரூட்டு தான் அதுக்கு கால் மாதிரி அந்த ரூட்டாலதான் அந்த இதுவே நிக்கிறது சோ அதுதான் அதுக்கு பாதம் அந்த பாதையில பாத்தி ஒரு பிபதி அதனாலதான் அதுக்கு பாதப்பம்னே பேரு சோ வந்து அந்த பாதபாக மூர்த்னா தீவிரம் உஷ்ணம் அனுபவதி மூர்த்னானா தன் தலையினால் அப்படின்னா அதனுடைய மேல் விருட்சம் இருக்கே மேல் பாகம் அந்த பிரான்சஸ்னால தீவிரம் உஷ்ணம் அனுபவதி தீவிரமான ஒரு உஷ்ணத்தை வந்து அது அனுபவிக்கிறது ஆனா சாயையா ஆசிரிதானாம் பரிதாபம் சமயதி தான் அத்தனை ஹீட்டையும் தத்தனை உஷ்ணத்தையும் தான் அனுபவிச்சுட்டு அந்த உஷ்ணத்தினால வர ஒரு தாபம் கஷ்டம் அது எல்லாத்தையும் வந்து அந்த விருட்சம் வந்து தான் அனுபவிச்சுட்டு அது கீழே வந்து நிக்கிறாவர் ஜனங்கள் அவளுக்கு வந்து என்ன பண்றது ஆசிரிதானாம் ஜனானாம்னு இருக்கும் அதை ஆசிரிச்சுட்டு இருக்க ஜனங்கள் மாத்திரம் இல்ல ஜந்தூனாம் உலகத்துல இருக்கிற மிருகம் பட்சிகள் எல்லாத்துக்கும் ஆசிரயபூதமாக விருட்சங்கள் இருக்கு அந்த ஆசிரிதானாம் பரிதாபம் சமயதி அந்த அதை வந்து சரணாகதானாம் தாபம் என்ன பண்ற அப்படின்னா அது வந்து தன்னுடைய அநாத பயன சாயையா நிழலினால் சமயதி அது வந்து தூரிகரோதி போக்கடிக்கிறது புரியுறதா இது வந்து ஸ்வஹஸ்த இத்தியாதி ஒரு நிமிஷம் இருக்கும் இல்ல இது வந்து முன்னாடி ஸ்லோகத்துக்கு இந்த ஸ்லோகத்துக்கு வந்து இங்கே ஆரம்பிக்கிறது அதவா அத அவசரஜேஹ ராஜ்ஞஹ வைமனஸ்ய பரிஹாராய தத் அனுகுணம் உபஸ்லோகயுதம் பிரவிருத்தயோஹோ தயோஹோ ஏகஹ சாமான்யதஹ ஜனாது வெதிரேகம் பிரதிபாதயன் ஸ்தௌதி ஸ்வமுக இது அதாவது ராஜா வந்து இப்ப வந்து வைமனஸ்ய பரிஹாராய அவன் வந்து ஒரு அவனுடைய மனசு வந்து சரியில்லை சரியா ஏன் இவ்வளோ இப்பதான் நான் விசிராமம் பண்ண வந்த இந்த மாதிரின்னு சொல்லிக்கிறான் இல்லையா அதுக்கு அனுகுணமான உபஸ்லோகம் அதுக்கு அனுகுணமாக ஏதோ ஒண்ணு சொல்லணுங்கிறதுக்கோசரம் பிரவர்த்திக்கின்ற தயோகோ ஏகா அப்படின்னா அந்த வைதாலிகா ரெண்டு பேர் இருக்கவர் அவ ரெண்டு பேர்ல ஒருத்தர் வந்து சாமானியதாக ஜனாது வெதிரேகம் பிரதிபாதையன்னு ஸ்தௌதி ஸ்வமுக இது சாமானிய லோகத்துல இருக்கிற தெருவுல போற மாதிரியா ஒரு ராஜா அவன் எங்க வேணா படுத்துப்பான் என்ன வேணா பண்ணுவான் ராஜாக்கு அப்படி இல்லையே சோ ராஜாக்குன்னு உண்டான சுகங்களை அனுபவிச்ச அப்படின்னா ராஜாக்குன்னு உண்டான காரியங்களையும் பரிசிரமத்தையும் பண்ணணும் அப்படிங்கிறத ஸ்வமுக ஸ்தௌதி ஸ்வமுக இது சர்வஹ ஜனஹ பரசுக நிரபிலாஷஹ ஸ்வசுகோ சுக ஹேதோஹோ கித்யதே துவம் து பிரத்யுத ஸ்வமுக நிரபிலாஷஹ பரசுக ஹேதோஹோ பிரதிதினம் கித்யசே இத்யர்த்தஹ புரியுறதா உலகத்துல எல்லா ஜனங்களும் பரசுக நிரபிலாஷஹ ஸ்வசுக ஹேதோஹோ அதுவா கேடு கட்டா போனா நமக்கு என்ன பரசுக நிரபிலாஷஹ சன்னு தன்னுடைய சுக காரணத்துக்கோசரம் லோகத்துல ஜனங்கள் வந்து கித்யதே துவம் து நீயோ பிரத்யுத அதுக்கு அகெயின்ஸ்டா ஆப்போசிட்டா என்ன அப்படின்னா ஸ்வசுக நிரபிலாஷஹ பரசுக ஹேதோஹோ பிரதிதினம் கித்யசே இத்யர்த்தஹ ஏதத் அத்புதம் இது பாவக இது எவ்வளவு கிரேட் இல்லையா அப்படின்னுட்டு அடுத்த வரியில என்னன்னா ஒரு ஒரு புள்ளி வைக்கிறார் என்ன அப்படின்னா புனர் விசிந்தே ஆக அதுவா ந இதம் அத்புதம் இத்தியர்த்தா இது ஒண்ணும் அத்புதம் கிடையாது ஏன் அப்படின்னா எத்வா ந இதம் பிரசம்சா பதம் இத்தியர்த்தா இது வந்து ஒன்னும் உன்னை ஸ்லாகர்த்து ஸ்லாகிக்கிறதுக்கு ஒண்ணும் இல்லை ஏன் அப்படின்னா புதக இத்தியத்திராக விருத்திருத்தி விருத்திஹி விகிதக வியாபார
ஸ்வதர்ம அனுஷ்டானே கா பிரசம்சா இது பாவக. வீட்டுல வந்து நமக்கு வந்து இதான் நம்மளுடைய கர்மா, இதான் ஒரு தர்மம்னா தினம் நம்மள யாரா அப்ரிசியேட்டா பண்ணிட்டு இருக்கா, நீங்க நன்னா சமைச்சுட்டேன்னு யாரா சொல்றாளோ இல்ல. சோ வந்து இட் பிகம்ஸ் அவர் ஸ்வதர்மம் கர்மா. சோ அதே மாதிரி ஸ்வதர்ம அனுஷ்டானே கா பிரசம்சா இது பாவக, உன்னுடைய தர்மத்தை அனுஷ்டானம் பண்றதுல உனக்கு நோபடி நீட்ஸ் டு பேட் யுவர் பேக், ஆஹா நன்னா பண்ணிட்டேன்னுட்டோம். அனேன பிரஜாகாரியேஷு சதத உத்தியோகசிய அவசிய கர்த்தவியத்துவம் தியோத்தியதே சிருஷ்டிரிதி பாட்டே. ஓகே பிரம்மஸ்வபாவா இது பார்த்தா ஓகே அது விட்டுருவோம், சிருஷ்டி நமக்கு பாட்டம் இல்ல. அதனால பிரஜாகாரியேஷு சததம் உத்தியோகசிய இது வந்து அவசிய கர்த்தவியத்துவம், இது வந்து திருஷ்டாந்தம் ஆக அனுபவதி இது சமயதி ச இது சம்பந்தா. அத்த அனுபவதி இத்தியாதினா ஸ்வசுக நிரவிலாஷா இத்தியஸ்ய சமயதி இத்தியாதினா ஹித்யசே லோகஹேதோ இத்தியஸ்ய ச பிரதிபிம்பம் உக்தம் திருஷ்டாந்த இது திருஷ்டாந்த. புரியுறதா? சோ அனுபவதி சமயதி சரியா, ஸ்வசுக நிரவிலாஷா இத்தியஸ்ய சமயதி இத்தியாதினா ஹித்யசே லோகஹேதோஹோ இத்தியஸ்ய ச ஹேதோஹோ இத்தியஸ்ய ச பிரதிபிம்பத்வம் உக்தம். அதாவது என்ன அப்படின்னா, விருட்சத்துக்கு வந்து ஸ்வபாவத்தோ நிழல் கொடுக்கறதுங்கிறது ஒரு சுவாவம், அதனாலே எங்க சுவாபோக்தி அலங்காரம். இந்த ராஜாவை சொல்றார், அதே மாதிரி பேரலா விருட்சத்தையும் சொல்றார், அதனால வந்து பிம்ப பிரதிபிம்பாவேன திருஷ்டாந்தமும் இருக்குங்க சரியா. அதே மாதிரி சுபாவோக்தி ஒண்ணு, பாதபே சஜ்ஜன விருத்தாந்த ஆரோப பிரதீதேகே சமாசோக்தி சரியா, மூணு அலங்காரம் போட்டாச்சு சரியா. அப்புறம் வைதாலிக நிஷ்டா ராஜ விஷேகா ரதிர் பாவ, அங்க ரதி தான் பாவம் சரியா. நல்லா இருக்குல்ல இந்த ஸ்லோகம், நல்லா இருக்கு. ஸ்வசுக நிரபிலாஷ ஸ்வசுக நிரபிலாஷா கித்யசே லோகஹேதோ பிரதிதினம் அதவா தே விருத்தி ஏவம் விதா ஏவ அனுபவதி ஹி மூர்த்னா பாதபஸ் தீவிரமுஷ்ணம் சமயதி பரிதாபம் சாயையா ச ஆஸ்ரிதான். அந்த கடைசி வரி வந்து இஆர்சியா போட்டுக்கோங்க, ஸ்லோகமே இஆர்சி தான். சமயதி பரிதாபம் சாயையா ச ஆஸ்ரிதான், ஆஸ்ரிதானாம் பரிதாபம் சாயையா சமயதி சரியா. அடைக்கலம்னு கேட்டு வந்தவாளுக்கு இல்லன்னு சொல்ல மாட்டேன் அப்படிங்கிறவ. மேல படிங்க. த்விதீயக நியமயசி குமார்க பிரஸ்திதான ஆர்த்த தண்டக பிரசமயசி விவாதம் கல்பசே ரக்ஷணாய அதனுஷு அதனுஷு விபவேஷு ஞாதயக சந்து நாம த்வயி து அடுத்த இன்னொரு வைதாலிகா என்ன சொல்றா அப்படின்னா, இன்னொரு ஸ்லோகம் இன் பிரைஸ் ஆஃப் த கிங். சோ நியமயதி நியம நீ வந்து என்ன பண்ற அப்படின்னா, குமார்க பிரஸ்திதானு ஆத்த தண்டகா சன்னு நியமயசி, மார்க்கத்தை வந்து தவறி போனவன் கிட்ட அவனை வந்து நீ வந்து நல்ல மார்க்கத்துல அழிச்சுண்டு போற. அதுக்கப்புறம் ரெண்டு பேர் ஏதோ ஒரு வாதம் பண்றா, விவாதம் பண்றா, அவளுக்கு வந்து நீ வந்து அந்த வாதத்தை வந்து சாஸ்திரபரமா பிரசமயசி, அப்புறம் ரக்ஷணாய கல்பசே நீ வந்து காப்பாத்துற அவளை. மேலும் என்ன அப்படின்னா, அதனுஷு விபவேஷு ஞாதையா சந்து நாம, அதாவது தனு அப்படின்னா பாடி சரீரம், அத்தனு அப்படிங்கிறது ஒரு என்ன சொல்றது ஒரு நிறையங்கிற அர்த்தம், அபண்டன்ட்ங்கிற ஒரு அர்த்தம். அத்தனுஷு விபவேஷு அப்படின்னா நிறைய 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 பைசா இருக்கிற வாழ்க்கை. ஞாத்தையா அப்படின்னா அவளுடைய ரிலேட்டிவ்ஸ், தாயாதிகள்னு சொல்வாள ஞாத்திகள். சோ அந்த ஞாத்தையா சந்து நாம ஒரு ஒரு காக்குவங்க இருந்துட்டு போட்டோம் அப்படின்னா, ஒரு நாமன்னு சொல்றது என்ன அப்படின்னா போப்போம் இருக்கட்டும் அப்படிங்கிற ஒரு அர்த்தத்துல, அவகிட்ட இருந்தா இருக்கட்டும். வந்து எதிவா என்ன ஒரு ஸ்லோகம் ஒன்னு வருமே சுபாஷிதானி, எதிவா ஸ்துவந்து நிந்தந்து வா நீதி நிபுணாக, எதிவா ஸ்துவந்து அந்த லோட்டு லகாரமே உனக்கு வந்து என்னன்னா போட்டோங்கிற அர்த்தத்துல. துவைது பரிசமாப்தம் பந்து கிருத்தியம் பிரஜானாம், சோ வந்து ஞாத்தையா நாம சந்து பிரஜானாம் பந்து கிருத்தியம் து துவை பரிசமாப்தம், பிரஜைகளினுடைய அந்த பந்து கிருத்தியம் அந்த பாந்தவ கர்த்தயம் கர்த்தவியம்ங்கிறது உன்னிடத்தில் தான் வந்து இதை விஷ் பண்ணலாம் முடியறது. புரியறதா? ஆஹ் இல்ல
சோ வந்து மேலும் என்ன, சோ இதுதான் இந்த ஸ்லோகார்த்தம். இதுல அன்வயம் பார்த்தேன்னா, ஆத்த தண்டக சன்னு குமார்க பிரஸ்திதானு நியம நியமயசி விவாதம் பிரசமயசி ரக்ஷணாய கல்பசே விபவேஷு அதனுசு அத்தனுஷு சத்சு ஞாதயஹ நாம சந்து ஞாதயஹ நாம சந்து பிரஜானாம் பந்துகிருத்தியம் து த்வயி பரிசமாப்தம். சோ ஆத்த தண்டக சன்னு, கையில வந்து அந்த ஆத்த ஆத்த தண்டக யதா அபராத தண்டேன இத்தியர்த்தக, அந்த ஆத்த தண்ட தண்டைய வச்சுண்டு நீ என்ன குமார்க பிரஸ்திதானு நியமயசி, வழி மாறி துஷ்ட கெட்ட மார்க்கத்துல தர்மசாஸ்திராதி விருத்தே மார்க்கே பிரஸ்திதான்னு அர்த்தம். அதுல போறவாளை வந்து நீ வந்து நல்ல மார்க்கத்துல வந்து அழிச்சுண்டு போற. அதுக்கப்புறம் என்ன அடுத்தது என்ன, விவாதம் பிரசமயசி, வாதம் ஏதோ ஒரு இதுல வந்து பரஸ்பர கலகம் இருக்கு இல்லையா, அத வந்து நீ வந்து வாரயசி. எப்படி அந்த பூமி தாரா திரவியாதிஷு விஷயேஷு விவாதம் விததே தேஷாம் விவாதம் தர்மஜ்ஞைஹி சக வியவஹார தர்ஷனாத்து பிரசமயசி இத்தியர்த்தம். அவளுக்கு வந்து லேண்ட் டிஸ்பியூட் இன் லேண்ட்ஸ், பொருள் இது பசுமாடு திரவியங்கள் எதுல வந்து ஒரு டிஸ்பியூட் பண்ணாலும் அதை வந்து தர்மசாஸ்திரம் அறிஞ்சவாளோட உட்கார்ந்துட்டு நீ வந்து அந்த விவாதத்தை குறைச்சு விடுற. ரக்ஷனாய கல்பசே, மேலும் என்ன அப்படின்னா, ரக்ஷ பிரஜானாம் பரிபாலனாய பிரபவதி, நீ வந்து ஆல்வேஸ் யூ ஆர் தேர் டு ப்ரொடெக்ட் தெம். அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா, அதனுஷு விபவேஷு ஞாத்தய விபவேஷு அதனுஷு சத்சு ஞாத்தய நாம சத்து. நிறைய பைசா இருக்கும் பொழுது எல்லா உறவுகாராலும் வந்து ஒட்டிப்பான், பைசா இல்லாதவங்க போது ஒத்தரும் வரமாட்டான் இல்லையா. இதுதானே நம்ம இந்த இவன் சொல்லுவானே சாருதத்தம், சத்தியம் சத்யம் நமே விபவ நாச கிருதாஸ்தி சிந்தா பாக்ய கிரமேண ஹி தனானி பவந்தி யாந்தி எத்து மாம் தஹதி நஷ்ட தன ஆசிரயசிய எத்து சௌஹ்ருதா சௌஹ்ருதாதபி ஜனாஹா சிதிலி பவந்தி. ஃப்ரெண்ட்ஷிப் எனக்கு வந்து பைசா இன்னைக்கு இருக்கு நாளைக்கு போறது, எனக்கு அதை பத்தி பாக்யம். ஆமா அது வந்து பாக்ய கிரமேண ஹி தனானி பவந்தி யாந்தி இருக்கு போயிடும். அதனால என்ன சத்தியம் விபவ நாச கிருதாஸ்தி ந சிந்தாமே, அது சத்தியம். ஏதத்து மாம் தகதி என்ன அப்படின்னா, நஷ்ட தனாசிரயசிய சௌஹ்ருதாதபி ஜனாஹா சிதிலிபா, ஃப்ரெண்டா கூட இருக்க மாட்டேங்கிறாவா, அடுத்த க்ஷணம் காசு போயிடுத்து அப்படின்னா ஷேர் மார்க்கெட் டவுன்னா காலி, நம்ம எல்லாரும் பய பய காமிச்சுட்டு அப்படின்னு சொல்லுவான். சோ அதுதான் இங்க அத்தனுஷு விபவேஷு ஞாத்தையாக சந்து நாம, நிறைய பைசா இருக்கும்பொழுது ஞாத்திகள் வந்து எல்லாரும் சேர்ந்துபா பிரதானாம் வந்து கிருத்தியம் துவைத்து பரிசமாப்தம். ஆனா பிரஜைகளினுடைய அந்த பாந்தவ கர்த்தவியம், பாந்தவாளுக்கு செய்ய வேண்டிய விஷயம்ங்கிறது யார் இடத்துல முடியறது, அதாவது ரகுவம்சத்துல வருமே ச பிதரஸ்தேஷாம் கேவலம் ஜன்மஹேதவஹ, அப்பா அவளுக்கு பயாலஜிக்கல் ஃபாதர்ஸ் எல்லாம் வெறும் ஜென்மா அவ பிறக்கிறதுக்கு தான் காரணமா இருந்தா, காப்பாத்துறது என்னவோ நீதான். அந்த மாதிரி இங்கேயும் வந்து இவன் தான் வந்து அந்த பாந்தவர்கள். இங்க வியாக்கியானம் பார்க்கலாம், விமார்கஸ்தி தானு தர்மசாஸ்திர விருத்தே மார்க்கே, இங்க இருக்கு பாருங்க விமார்கஸ்தி தானு தர்மசாஸ்திர விருத்தே மார்க்கே பிரஸ்தாத்தும் ஆரப்தானு பிரஸ்தானேன வர்த்தனம் லட்சியத்தை, அதுல போறா அப்படின்னா அதுல ஒரு வர்த்தனம் ஒரு ஈடுபாடுங்கிறது அவளுக்கு இருக்கு சரியா. அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் கோபால அத்திர கோபால விருத்திஹி வியஜ்யதே தேன யதா, ஒரு கோபால விருத்திஹி அப்படின்னா இதை ஓட்டிண்டு போற மாதிரி, ஆமா ஆமா மேனேஜ் பண்ற மாதிரி, கரெக்டான மார்க்கத்துல அது வழி தவறி போயிடுதுன்னா இப்படிதான் போகணும்னு. தேன யதா சசியாதி பக்ஷண பிரவருத்தாக ஆவக தண்டேன வாரியந்தே தத்வத் இதி நியமேன கோபாலவது ஜித ஸ்ரமத்வாது சரியா. அதுக்கப்புறம் பிரசமயசி விவாதம் விவாதம் ஏ புனஹ பூமி பூமி விவாதம் பிரசமயசி ஏ புனஹ பூமி திரவியாதிபிஹி பரஸ்பரம் விவதந்தே தேஷாம் விவாதம் தர்ம சாஸ்திர வேதிபிஹி சக வியவஹார தர்ஷனாது பிரகர்ஷேன சமயசி இத்யர்த்தம். சோ வந்து என்ன, பூமி திரவியங்கள் இவைகள்ல வந்து பரஸ்பரம் ஏதாவது ஒரு விவாதம் இருக்கும், அது தர்மசாஸ்திரம் படிச்சவாளால அந்த வந்து சமயசி. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா, ரகுவம்சத்துல இருந்து ஒரு கொட்டேஷன், ஆமா ஆமா கல்பசே ரக்ஷனாய கல்பசே சமர்த்த சமர்த்தோ அசி ரக்ஷனாய கல்பசே, ரட்சிக்கிறதுக்கு நீ சமர்த்தனாக இருக்கிற, அதாவது தெய்வ மானுஷாதி
ஆபத் நிவாரணேன போஷணாதினா போஷணாதினாச்ச பரிபாலனம் குருஷே இத்தியர்த்தம். அதாவது தெய்வ தெய்வத்தினால வர ஒரு ஒரு ஆபத்து, மனுஷால்னால வர ஆபத்து, அதை நிவாரணம் பண்றதுலயும் போஷணம் பண்றதுலயும் நீ பண்ற. வாக்கியத்ரய உபயம் அந்திய அந்திய வாக்கியார்த்த உபபாதக அதனுஷு அப்படின்னா பிரபூதேஷு போடுறீர்கள் வரணும். விபவேஷு தனதானியாதேஷு விஜயநாதயஹ சந்தோ சம்பந்தினா மிலிதாஹ பிரபூதான விபவான யதாகாமம் அனுபவந்து ஸ்வீய புத்தியா விவஹரந்தோ. சரியா, இதுல வந்து துவயி இது நிமித்த சப்தமி, இதுதான் நான் வந்து உங்களுக்கு பார்த்து சொல்றேன். எப்படி அந்த துவயிக்கு வந்து நிமித்த சப்தமிங்கிறது நம்ம நிமித்த சப்தமி குமார சம்பவத்துல பார்த்தோம். ஞாபகம் இருக்கா? நிமித்த சப்தமி படுத்துக்கோ. ஒரு 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 இதை குறிச்சு இருக்கணும். அதாவது இல்ல அது அதுக்கும் அதுக்கும் அந்த விஷயத்துக்கும் எதை குறிச்சு நம்ம சொல்றோமோ அதுக்கும் அதுக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கணும். அதுதான் நிமித்த சப்தமி. அந்த நிமித்தம்ங்கிறது கர்மாவோட அசோசியேட் ஆயிருக்கணும். எய்தர் சம்யோக சம்பந்தத்துல இல்லைனா சமவாய சம்பந்தத்துல. இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து சர்மணி தீபினம் ஹந்தி, சர்மத்துக்கோசரம் தீபத்தை வந்து கொல்றா. சரியா, சர்மணி அந்த சர்மணிங்கிறது ஸ்கின்னு, அதுக்கும் அந்த தீபத்துக்கும் தீபனிக்கும் வந்து என்ன சம்பந்தம் அப்படின்னா சமவாய சம்பந்தம். அந்த மாதிரி இடத்துல சர்மணிங்கிறது நீங்க வந்து சப்தமி போட்டேன்னா அது பேர் நிமித்த சப்தமி. அதே மாதிரி தந்தையோர் ஹந்தி குஞ்சரம், குஞ்சரம்னா யானை, யானைய வந்து எதுக்கோசரம் கொல்றா அப்படின்னா தந்தையோகோ. யானைக்கும் அந்த குஞ்சரத்துக்கும் அதனுடைய பல்லுக்கும் சம்யோக சம்பந்தம், ஏன்னா பிரிச்சு எடுத்துட முடியும். சரியா, சோ இந்த மாதிரி இடத்துலதான் உங்களுக்கு வந்து ஒரு நிமித்த சப்தமி யூஸ் பண்ண முடியும். எனக்கு இவர் இவர் இந்த இடத்துல தொய்யிங்கிற இடத்துல எதுக்கு சொல்லியிருக்காருன்னு எனக்கு தெரியல, அது பாக்கலாம் என்னன்னு. சரியா, அதுக்கப்புறம் ஞாத்தையா சந்தூ ஞாதிபிஹி ந விநியோக தே விபவ கணனா பரிபூரணம் பரிபூரண மாத்திர பலாகா பவந்து இத்தியர்த்தா. அதுக்கப்புறம் துவமேவ பந்து கிருத்தியம் வினய ஆதானாதி நிசேஷம் கரோஷி இத்தியர்த்த. அத்த நியமசி அத்த நியமயசி இத்தியாதி வாக்கியத்ரயேன கிரமாது வினேத்ருத்வ ரூப பித்ருகிருத்தியம் ஸ்னிக்த ஜன கிருத்தியம் சோக அபனோதனாதி ரூப புத்திர கிருத்தியம் ச உக்தம் இது ராக்னி பந்து கிருத்திய பரிசமாப்தி. அப்படின்னா ஃபர்ஸ்ட் இது வந்து நியமயசி அப்படிங்கறதுனாலே அழிச்சுண்டு போறார், இழுத்துண்டு போறார். எப்படி அந்த கோபால விருத்தாந்த வத்துன்னு போடுறா இல்லையா, அதுல வந்து கிரமாத்து வினேத்ருத்வம் அப்படிங்கறதுனால அப்பா வந்து ஒரு பிள்ளைய வந்து சரியான வழிக்கு அழைச்சிட்டு போற மாதிரி பித்ரு கிருத்தியம். ஸ்னிக்தசன கிருத்தியம்னா ஃப்ரெண்டு சுகிருத்து போல என்ன பண்றது, ஆமா போனா போறதுப்பா நிறுத்திடு அப்படின்னு ஒரு சுகிருத்து போல. அதுக்கப்புறம் ரக்ஷனாய கல்பசே அப்படின்னு சொல்லும் பொழுது சோக அபனோதனாதி ரூபம் வந்து புத்திர கிருத்தியம். இதுக்குதான் அந்த விபவாக சந்து அதுவா. அதனால இந்த ராக்னி அந்த பந்து கிருத்திய பரிசமாப்திங்கிறது எப்படி அப்படின்னா பித்ரு கிருத்தியமாவும் பண்றார், சுகிருத் கிருத்திய காரியமும் பண்றார், புத்திர கிருத்திய காரியமும் பண்றார். சரியா, இத்தம் அனேன ஸ்லோகேன ராஜ்ஞஹ ரக்ஷா வைபவாது பிரஜானாம் சர்வ சம்பத் பரிதோஷ சோக கிளேசஸ்யாபி அபாவஷ. அதுக்கப்புறம் இந்த கடைசி வரி இல்ல இந்த பிரிண்ட்ல. ஓ சரியா, இதனால வந்து ராஜாவினுடைய பரிபாலனம் பர்ஃபெக்டா இருக்குங்கிறது இதுல இருந்து நமக்கு தெரியும். சரியா, சரியா இருக்கா பிரபா? இங்க வந்து அலங்காரம் எதுவும் போடல, ராஜாவும் எதுவுமே மென்ஷன் பண்ணல. காவியலிங்கமும் காரக தீபகம் எப்படி வெதிரேகம் எப்படி அவ அந்த அந்த ஞாதிகளை விட இவர் பெட்டர்ங்கிற மாதிரி. காரக தீபம் ஞாதிகள் காரியா காசு இருக்கும் போதுதான் ஞாதிகள் வருவா. இவா இவர் வந்து எல்லா இடத்துலயும் பந்து கிருத்திய பாவத்தோட இருக்க. சைலா இவ உன்னதாகா சந்தகா பிரகிருதி கோமலாக. உபமேயம் வந்து உபமானத்தை விட ஒரு ஸ்டெப் மேல இருக்கணும். சரியா, காவியலிங்கம் இவர் ஆல்மோஸ்ட் எல்லாத்துக்கும் காவியலிங்கம் எல்லாத்துக்கும். நியமயசி குமார்க பிரஸ்திதானு ஆப்ததண்டா பிரசமயசி விவாதம் கல்பசேய ரக்ஷனாய அதனுஷு
விபவேஷு ஞாதயஹ சந்து நாம த்வயிது பரிசமாப்தம் பந்து கிருத்யம் பிரஜானம். இதுல காவியலிங்கம் எழுத முடியும் ஐயா பந்து கிருத்யம் த்வயி சமாப்தம் அப்படின்றதுதான் சமர்த்தனம் பண்றாரு அந்த மூணு லைனுமே. ராஜா அதை பத்தி மென்ஷனே பண்ணல, விட்டுட்டாங்க. நீங்க காவியலிங்கம் எழுதலாம், அது நோட் அன் இஷ்யூ. சரியா, மேல படிங்க. ராஜா ஏதே கிளாந்த மனசக புனர் நவீகிருதாக ஸ்வ இதி பரிக்ராமய பரிக்ராமதி. இந்த 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 மாதிரி வார்த்தைகள் வந்து என்ன அப்படின்னா, கிளாந்த மனசக ஏதே வயம் நாங்கள் கிளாந்தானி, இந்த மாதிரி ஒரு ரொம்ப ஒரு வருத்தத்தோட இருக்கின்ற மனசோட இருக்கின்ற எங்களுக்கு புனர் நவீகிருதாக ஸ்மக. அவரு எல்லாம் வந்து புளூரல்ல போட்டுருக்க, எல்லாம் வந்து இப்ப வந்து நான் நவீகிருத்தாக இந்த மாதிரி வியபகத கேதாக சக்கிருத்தாக புனரபி ஸ்வ காரியகரணசிய பர்யுத்சுகாக ஸ்ம இதி பாவக. திருப்பி ஐ எம் ரெடி டு இன்வால்வ் மைசெல்ஃப் மை ராஜகாரியம். ஐ எம் தரவுலி மோட்டிவேட்டட் இருக்கும் பை தீஸ் நல்ல ரெஃப்ரெஷ்டு. ஆமா, இது பரிக்ராமதி. அதுக்கப்புறம் பிரதிஹாரி ஏசோ அபினவ சம்மார்ஜன சஸ்ரீகஹ சந்திஹித ஹோம தேனுர் அக்னி சரணாலிங்கஹ ஆரோஹது தேவஹ. சோ வந்து என்ன சொல்றா அப்படின்னா, அபினவம் இப்பதான் சம்மார்ஜனம், இப்பதான் வந்து புதுசா வந்து இந்த இடத்த கிளீன் பண்ணிருக்கோம். சோ அதனால சஸ்ரீகஹா அப்படின்னா ரொம்ப அழகா இருக்கு, ரொம்ப கிளீனா நன்னா இருக்கு இந்த இடம். சந்நிஹித ஹோம தேனுகு அக்னி சரணால் இந்தகா, சோ அதுக்கு அப்ஜெக்டிவ் இது. சந்நிஹிதம் பக்கத்துல வந்துருத்து ஆசன்ன ஹோம தேனுகு ஹவனார்த்தாக தேனுகு சக்ருத் பிரசூதா கௌஹு எத்ர சஹ சந்நிஹித ஹோம தேனுகு அக்னி சரணஸ்ய யஜ்ஞசாலாயாக ஆலிந்தகன பகிஹின் அர்த்தமா, பகிஹி வாரி கோஷ்டஹா இது அக்னி சரணாலிந்தக தேவஹ ஆரோஹது. நீங்க இங்க பக்கத்துல வந்துட்டீங்கோ, இத வந்து மேல ஏறுங்கோ அப்படின்னு சொல்றா. புரியுதா? அது ஏசோங்கிறது அப்படியே அந்த இதுல இருக்கிறத பிராகிருதத்துல இருக்கிறத அப்படியே சமஸ்கிருதத்துல எழுதி போட்டாங்க. அது ஏஷஹா, அக்னி சரணாலிந்தக ஆரோகத்து தேவ ஏனம் இத இங்க வாங்கோ அப்படின்னு சொல்றா. அதுக்கப்புறம் அங்க வந்துட்டு அந்த பரிஜனங்களனுடைய தோளை புடிச்சு நிக்கிறார் ராஜா. வேத்ரவதி கிம் உத்திஷ்ய பகவதா காஷ்யபேன மத் சகாசம் ரிஷயஹ பிரேஷிதாஹ சிஹு. எதை குறிச்சி வந்து காஷ்யபர் வந்து இந்த ரிஷிகளை வந்து எங்கிட்ட அனுச்சிருக்கலாம், வாட் ஆர் த ப்ராபபிலிட்டிஸ் கேக்குறாரு அப்படின்னு கேட்டுட்டு அடுத்த ஸ்லோகத்தை சொல்றாரு. சொல்லுங்க, படிங்க. தபோ தூஷிதம் தர்மாரண்ய ஜனேஷு கேனசித் பிராணிஷு கேனசித் உத கேனசித் உத பிராணிஷு அசச்சேஷ்டிதம் பிராணிஷு அசச்சேஷ்டிதம் ஆஹோஸ்வி பிரசவஹ மம அபச்சரிதைஹி விஷ்டம்பிதஹ வீருதாம் இதி ஆரூட பகு பிரதர்க்கம் அபரிச்சேதாகுலம் மே மனஹ. சோ வந்து எதுக்கோசரம் வந்திருக்கா, ஹி இஸ் திங்கிங் அபவுட் த ப்ராபபிலிட்டிஸ் என்னெல்லாம் எதுக்கோசரம் வந்திருக்கலாம் அப்படின்னு. இந்த தபஸ்விகளுக்கு அவ பண்ற தபஸுக்கு ஏதாவது ஒரு பங்கம் வந்துட்டா, இல்லைன்னா அந்த தர்மாரண்யத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கிற அந்த மிருகங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் வந்துட்டா, இல்லைன்னா நான் போயிட்டு வந்தேனே அது என்னால வந்து ஏதாவது வந்து அபச்சாரம் அதனால அவஷ்டம்பிதம்பா அவருத்தம்பா எது அந்த பிளான்ஸ் எல்லாம் வந்து அங்க இருக்கிற வீருத்துன்னா உங்களுக்கு செடிகள்னு அர்த்தம்,
வீருதாம் அப்படின்னா அந்த லதா கொடிகளுக்கு ஏதாவது வந்து ப்ராப்ளம் ஆயிடுதா. இந்த மாதிரி ஆரூட பகு பிரதர்க்கம் அபரிச்சேத ஆகுலம் மேமனக. சோ இந்த மாதிரி பலவிதமான ஒரு டவுட்ஸோட என்ன பிரதர்க்கம் அப்படின்னா இதுவா அதுவா அதுவா இதுவான்னு நான் மாத்தி மாத்தி யோசிச்சுட்டு இருக்கேன். இதனால என்னன்னா அபரிச்சேத ஆகுலம் மேமனக. பரிச்சேதகனா நிச்சயம்னு அர்த்தம், அபரிச்சேதம்னா தத்ரஹிதம்னு அர்த்தம், கன்ஃபியூஸ்டா இருக்கிறதுன்னு அர்த்தம். அது நான் அந்த மாதிரி என்னுடைய அதனால ஆகுலமா என்னுடைய மனசானது இருக்கு, சசம்பிரமமா இருக்கு என்னுடைய மனசு அப்படிங்கறதுதான் இந்த ஸ்லோகார்த்தம். இதுல அன்வயம் பார்த்தேன்னா உபோட தபசாம் ரதினாம் தபா விக்னைஹி தூஷிதம் கிம் தாவத் உத தர்மாரண்யேஷு பிராணிஷு கேனசித் அசத்த சேஷ்டிதம் ஆஹோஸ்வித் வீருதாம் பிரசவ மம அபசரித்தைஹி விஷ்டம்பிதா இது ஆரூட பகு பிரதர்க்கம் மேமனக அபரிச்சேத ஆகுலம் அஸ்தி. சோ உபோட தபசாம் ரத்தினா, நம்ம ராஜாவினுடைய கமெண்ட்ரிய படிச்சுட்டு அப்படியே சொல்லிட்டு போறேன், ஃபுல்லா எழுதியிருக்காரு இவர். ரத்தினாம் அப்படின்னா யஜ்ஞாதி நிஷ்டானாம் அனேன விஜ்ஞானாம் சம்பாவியதா வியஜ்யதே. சோ வந்து ரத்தினாம் அப்படின்னா எப்பயுமே யாகம் பண்றதுல ஈடுபாடு இருக்கிறவா, அதனாலேயே அவைகளுக்கு இந்த ராட்சசா மூலமா விக்னங்கள் வரத்துக்கு சம்பாவனா இருக்கு. உபோட தபசாம் அப்படின்னா சஞ்சித திரிவித தபசாம் அனேன தபசாம் பூர்வம் ரக்ஷிதத்துவம் தேன சம்பிரதி தது அபாவ சங்கையா விஷாதஷ்ட வித்யதே. அதாவது என்ன அப்படின்னா இவா வந்து தபஸ் வந்து பண்ணுவா, அந்த தபஸுக்கு வந்து ஒண்ணு விரதினாங்கிறதுனால யாகத்துல ஈடுபட்டு இருக்கா, அதனால ராட்சசர்கள்னால ஒரு விக்னம் வரும். அதனாலதான் விக்னைஹின்னு வந்து பகுவச்சனத்துல போட்டிருக்காரு. பலவிதமான விக்னங்கள் புரியறதா, விக்னைஹி அப்படிங்கிறது ராட்சசாதிபிகி வரலாம், அத அவாளால தூஷிதம் விக்னிதம். இன்னொன்னு என்ன அப்படின்னா உபோட தபசாம் இத்தியனேன விக்ன நிவாரண சாமர்த்தியம் முனினாம் இது ஜோத்தியதே. உபோட தபசாம்னா பலவிதமா அவ வந்து தன்னுடைய தபஸினுடைய பலத்தை வந்து சஞ்சிதமா வச்சுட்டு இருக்கா. அப்படி இருக்கிறவாளுக்கு அந்த விக்ன நிவாரண சாமர்த்தியம்ங்கிறது இருக்கு, அப்ப எதுக்கு இவா கிட்ட வரணுங்கிற ஒரு கேள்வி நிக்கும் இல்லையா. அந்த விக்னைஹி வாசவ பிரஹித அப்சர பிரவிருத்திஷு சாபரூபைஹி ரக்ஷ பிரபுத்தினாம் உபரோத லட்சணைவா. புரியறதா என்ன சொல்றாரு அப்படின்னா, வாசவன்னா இந்திரன் அர்த்தம், இந்திரன் முதலியவைகள் வந்து இவா தபஸ கலைக்கணும்னு என்ன பண்ணுவா, அப்சர ஸ்திரீகளை அனுப்புவா. அப்சர ஸ்திரீகளை அனுப்பும் பொழுது இவா கோபம் வந்து தன்னோட அவ சாவம் கொடுத்துருவா, சாவம் குடிச்சா அவளுடைய தபோபலிமங்கிறது போயிடும். சோ அத்தனால் சோ அதனாலதான் இதெல்லாம் தீஸ் ஆர் த ஃபார்ம் ஆஃப் ஆப்ஸ்டக்கல்ஸ் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆப்ஸ்டக்கல்ஸ் தட் த முனிவர் ரிஷிஸ் வில் ஒண்ணு வந்து அவ வந்து யாகம் பண்ணும் போது ராட்சசர்களால ஒரு கஷ்டம் வரலாம், இல்லனா தேவர்கள் வந்து இவாரனுடைய இந்த தபஸ் பண்ணி இவா தபோபலம் வந்து கொடுத்தனா தன்னை விட ஜாஸ்தி ஆயிடுவாளேங்கிற ஒரு பயத்தினாலதானே அப்சர ஸ்திரீகளை அனுப்புறான், விஸ்வாமித்திரருக்கும் வேணகைக்கும் அப்படித்தானே சகுந்தல பிறக்கிறான். சோ அந்த மாதிரி வரும்பொழுது சம்டைம்ஸ் அந்த தபஸ் மேலோங்கி இருக்கும் பொழுது அவளுக்கும் வந்து சபிச்சானா அவளுடைய பாதி பவர் போயிடும். அதனால அந்த விக்னேகியா தபா தூஷிதம் தூஷணமற்ற சஞ்சிதசிய தபசா வியயகரணம், வியயம்னா ஸ்பெண்ட் பண்றதுன்னு அர்த்தம். சஞ்சிதசிய சம்பாதிக சேர்த்து கொள்ளப்பட்ட தபஸை வந்து ஸ்பெண்ட் பண்றதும் ஒரு தூஷணம் தான். அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா ரகுவம்சத்துல இருந்து கொட்டேஷன் எல்லாம் கொடுத்துருக்காரு. தபோபி ராஜ்யா ரக்ஷணீயம் இது பாவ தர்மாரண்ய தபோபி, அந்த தபஸும் யாரால ரட்சிக்கப்படணும் அப்படின்னா ரட்சிக்கப்பட வேண்டும். தர்மாரண்ய சரணேச்சரேஷு ஆரண்ய சரேஷு பிராணிஷு ஹரிநாதிஷு விஷயே கேனசித் உத்தேஷ்டேன கேனசித் துஷ்டேன லுப்த லுப்தகாதீனாவா அசத் ஹிம்சாதி அத ஆஹோஸ்வித் ச பக்ஷாந்தரே. ஓகே சோ வந்து என்ன அப்படின்னா தர்மாரண்யேஷு, சோ இது ஃபர்ஸ்ட் இது வந்து கிளியர் ஆயிடுதோனோ, தாவது விரதினாம் உபோட தபசாம் விக்னைஹி தபா தூஷிதம், தபசான தூஷிக்கப்பட்டது. அதுக்கு வந்து ரெண்டு சொல்லியாச்சு. அடுத்த வரி என்ன, தர்மாரண்ய சரேஷு பிராணிஷு, தர்மாரண்யத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கிற மிருகங்கள் முதலிய பிராணிகளின் இடத்தில் கேனச்சித்து உத அசச்சேஷ்டிதம், எவனோ ஒத்தனால தப்பா நடக்க அப்படின்னா கேனப்பி துஷ்டேன அத வந்து லுப்தகாதீனா அதை ஹண்ட் பண்ணணும்னு நினைக்கிற ஹண்டர்ஸ் இருக்கலாம், வியாலங்கள் இருக்கலாம்,
சோ அவளால இந்த ஹிம்சங்கள் வந்து ஹிம்சா பண்ணப்பட்டதா இல்லைன்னா ஆகோஸ் வித் இன்னொரு ஆப்ஷன் பக்ஷாந்தரேன்னு அர்த்தம் இன்னொன்னு என்னவா இருக்கலாம் அப்படின்னா பிரசவக புஷ்பம் பலம் சோ பிரசவக அப்படிங்கறது இதெல்லாம் உண்டா இருக்கு இல்லையா ஜனன அனுஜா புத்திரேஷு பல புஷ்பயோகோ யாதவக பிரசவகாங்கிற பதம் வந்து புத்திரர்களுக்கு பலத்துக்கு எல்லாம் எல்லாம் பிறக்கிறது உண்டா இருக்கு இல்லையா சோ அதனால மம ராஜ்யா மம அபச்சரித்தை ஸ்வீயை பிரஜா அபச்சார நிமித்தகைஹி வா துராச்சரைஹி விஷ்டம்பித அந்தரா பிரசமித வீருதாம் இது விரக்ஷாணாம் உபலக்ஷணம் சோ வீருதாம்னா வெறும் பிளான்ட் மாத்திரம் இல்ல செடி மாத்திரம் இல்ல விரக்ஷங்களும் உபலக்ஷணம்னா அதையும் நீங்க எழுத்துக்கணும்னு அர்த்தம் சோ இந்த மாதிரி அங்க இருக்கிற வீருதாம் என்ன அப்படின்னா அங்க இருக்கிற ஆகோஸ்வித் பிரசவக வீருதாம் மம அபச்சரித்தை விஷ்டம்பித என்னுடைய ஒரு அபச்சார தப்பான ஒரு காரியத்தினால அவைகளுக்கு ஒரு அவரோதம் வந்துவிட்டா அவைகளுக்கு ஒரு கஷ்டம் வந்து அவைகள்லாம் ஏதாவது நாசம் அடையறதா புரியுறதா அதாவது எதா உத்தம் ராஜ்யா அபச்சாராத்து ராஜ்யா அபச்சாராத்து பிருத்திவி கலு அபசசியா பவேத் கில அல்பாயுஷக இல்ல ஆமா அல்பாயுஷ பிரஜாக சர்வாக சர்வாக பிரஜாக அல்பாயுஷக அல்ப ஆயுஷோட இருப்பா தரித்திராக வியாதி பீடிதாக மேலும் வந்து தரித்திரத்தோ தன்மையோட இருப்பா வியாதியால பீடித்தாலும் சரியா அல்பாயுஷ பிரஜாகோட இங்க நிறுத்திட்டேன் அதான் ராஜ்யா அபச்சாராத்து சாரி அதாவது எதாச்ச ராம ஸ்ரீ ராமபத்ரஸ்ய ராஜ்யகாலே சம்பூகசிய தபச்சரியா பிராமணகுமார மரணம் ராமாயணத்துல அதெல்லாம் வந்து ராஜாவால பண்ற ஒரு அபச்சாரம் தானே இல்லையா அதே மாதிரி தசரதன் போகும்பொழுது அந்த சிரவணகுமார் அத்த வாக்கியத்ரயே கிரமேண ஆதி தெய்விக்க ஆதி பௌத்திக்க ஆத்யாத்மிகச்ச விபதஹ பராமிருஷ்டாக சோ மூணு விதமான கஷ்டங்கள் இருக்கு இல்லையா ஆதி தெய்விகம் ஆதி பௌத்திகம் ஆத்யாத்மிகம் ஆத்யாத்மிகம்ங்கிறது நம்ம மனசுல பண்றது இல்லையா சரீரத்தால உண்டார ஒரு கஷ்டம் கஷ்டம் ஆதி பௌத்திகம்ங்கிறது இந்த பஞ்சபூதங்களால நமக்கு வர போற கஷ்டங்கள் எக்ஸசிவ் ரெயின் எக்ஸசிவ் இது அந்த மாதிரி ஆதி தெய்வீகம்ங்கிறது தெய்வ சித் நம்மளுடைய மிஸ்ஃபார்ச்சுனால நடக்கிற விஷயங்கள் சோ இந்த மூணுமே வந்து இதுல வந்து விபதாக பராம சரியா இருக்கா அத்த தபசா பரமசாதனத்துவாது தபசா பரமசாதனத்துவாது பிரதமம் தத் தூஷணம் தபசுங்கிறது பரமசாதனம் அதனால அதனுடைய தூஷணம் ஃபர்ஸ்ட் சொல்லியிருக்காரு தத்த தபசாதன பூதசிய தபோவனசிய உபரோதக தபஸ் தபஸுக்கு சாதனமாக ஒரு டூலா இருக்கின்றது இதுன்னா தபோவனங்கள் அதுக்கு ஒரு உபரோதம் தேவதா அர்ச்சனாதி அங்க பூதத்வாது உபஜீவியத்வாது புஷ்ப பலயோகோ விஷ்டம்பகா விதர்க்கிதா இது கிரமஹா சோ அதுக்கப்புறம் என்ன தேவதா அர்ச்சனைக்கு அர்ச்சனைக்கு உபயோகப்படுற பழங்கள் புஷ்பங்கள் அவைகளுக்கு ஒரு கஷ்டம் ஒரு தூஷணம் அதனால இந்த கிரமத்துல வந்து சொல்லப்பட்டோம் ஃபர்ஸ்ட் தபசு அப்புறம் தபோவனம் அப்புறம் அதுல இருக்கிற புஷ்பங்கள் பழங்கள் ஆரூடாக வகவக உக்தாக அனுக்தாக பிரதர்க்காக எது 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 தது அத அத்த ஏஷாம் அந்யதமேன ஹேதுனா பாவ்யம் இத்தியபி நிர்ணயித்தும் ந சக்யதே இது ஆக அபரி இத்தியாக அபரி இது அபரிச்சேதம் அந்த அபரிச்சேதத்துக்கு அபரின்னு சொல்றார் சோ இது மூணுத்துல வந்து எதுன்னு நிர்ணயம் பண்ண முடியல எதுக்கோசரம் இந்த முனிகுமாரர்கள் வந்திருக்கா அவளுடைய தபசுக்கு பங்கமா தப்போ வனத்துக்கு பங்கமா அங்க இருக்கிற பங்கமா அப்படின்னு நிர்ணயிக்க முடியல அதனால என்னன்னா இத்தியாக அபரிச்சேதாகுலம் மேமனா அதுக்குதான் அந்த அபரின்னு போட்டிருக்க இத்தியாக அபரி இது பரிச்சேதா அப்படின்னா நிச்சயம் தத் ரஹிதம்
அத்திர ஹேதுருக்தம் முனீனாம் இன்னொன்னு என்னன்னா முனீனாம் சஸ்திரீகத்வம் அதையேவ ஆகுலம் சசம்பிரமம். வெறும்னா இந்த ரெண்டு முனிகுமாரா வந்துட்டா கூட பரவாயில்ல, ரெண்டு ஸ்திரீகளை வர இன்னும் பயமா இருக்கு. இதை நீங்க எழுத்துக்கணும். அந்த கரண விருத்தேகே சம்சய ரூபத்வாது மன இது. ஏன்னா மனோஹி ஹேது சர்வேஷாம் இந்திரியானாம் பிரவர்த்தனை, ராமாயண வாக்கியம். மனசுதான் இந்திரியங்களுடைய இந்திரியங்கள் பிரவர்த்திக்கிறதுக்கு காரணம் எதுனா மனசுதான். இங்க உட்கார்ந்துட்டே இப்ப இந்த ரூம்ல உட்கார்ந்துட்டே எனக்கு இந்த வீட்டுக்குள்ள தெரியும், ரோட்ல என்ன போறதுங்கிறது மனசு வந்து எல்லாத்தையும் வந்து கேப்டிவேட் பண்ண முடியும். இப்ப நான் வெளில போக போறேன், போகும்போது டிராபிக் இருக்குமா இல்லையான்னு என் மனசு யோசிச்சுட்டு இருக்கும். அந்த 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 மனசுதான் என்ன அப்படின்னா இந்திரியங்களினுடைய பிரவர்த்திக்கிறதுக்கே காரணம்னு ராமாயண வாக்கியம். அதுதான் மனோபுத்தி அகங்காரன்னு கீழே போட்டிருக்கார். இங்க வந்து வெஜ்யமானாக எதெல்லாம் அப்படின்னா விதர்க்க சிந்தா வேகாதய பாவாக தர்ம வீரஸ்ய அங்கம்னு போட்டிருக்காரு. அத்த ஹேதுருக்தம் முனீனாம் சஸ்திரீகத்வம் அதையேவ ஆகுலம் சசம்பரமம். ஏன் வந்து எதுக்கியா ஒரு முனிகுமாரா ஏதோ ஒன்று கேட்டு போறானே, ஏதோ ஒரு யாகத்துக்கு பைசா கேட்கறானோ ஏதோ வரும்னு, கூட ரெண்டு ஸ்திரீ வந்திருக்காளே எதுக்குன்னு புரியலே அப்படிங்கிறான். எல்லாம் ஷாப வசாத்து விஸ்மிருதம் ராஜ்யா இல்லையா. அடுத்த வரி படிச்சிருந்தோம், அதோட முடிச்சு விடுறேன். பிரதிஹாரி பிரதிஹாரி சரித்த நந்தின ரிஷயஹ தேவம் சபாஜயத்தும் ஆகதாக இது தர்க்கயாமி. நீங்க வந்து பவதஹ சுச்சரித்தம் ரிஷினாம் தது அபிநந்தனம். சோ உங்களுடைய நல்ல ஒரு நல்ல குட் கான்டக்ட் அதை வந்து ஸ்லாகனம் ஸ்லாகிக்கிறதுக்கோசரம் அப்ரிஷியேட் பண்றதுக்கோசரம் தான் சபாஜயித்தும் அப்படின்னா வர்தாபயுத்தும் ஆகதாக சரியா அப்படின்னு அகம் தர்க்கயாமி நான் நினைக்கிறேன்னு இந்த பிரதிஹாரி சொல்லிட்டு இருக்கு. பவதஹ சுச்சரித்தம் ரிஷினாம் தது அபிநந்தனம் சுவாவக இது விதர்க்கசிய அத்த ந அவசர இது பாவக. You need not சரித நந்தினஹ அப்படின்னா அபிநந்தினஹன்னு அர்த்தம். சுச்சரித அபிநந்தினஹ அப்படிங்க அந்த அபி விட்டுட்டான்னு நினைக்கிறாங்க, வெறும் நந்தினஹன்னு இருக்கு இல்லையா. நீங்க வந்து போட்டு உங்க மண்டையை குடைச்சுக்காதீங்கன்னு ராஜா எழுதிட்டார். பவதஹ சுசரிதம் சரிதம் ரிஷீனாம் தத் அபிநந்தனம் ஸ்வபாவஹ இது விதர்க்கஸ்ய அத்ர ந அவசர இது பாவஹ. தேர் இஸ் நோ ஸ்பேஸ் ஃபார் கன்ஃபியூஷன் சரியா. தத் பிரவிசதி கௌதமி சஹிதா சஹிதாஹ சகுந்தலா புனஹாம் கஞ்சுகி புரோஹிதச்ச கஞ்சுகி புரோஹிதர் இவாளோட கௌதமியோட சகுந்தலா வரா முனிவர்களோட. அதுதான் அது அடுத்த கிளாஸ்ல சரியா இல்லையா.